வணக்கம் மக்களே சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாகவே நகைச்சுவை நடிகர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் நகைச்சுவை சக்கரவர்த்திகளாக ஜாம்பவான்களாக வளம் வந்த செந்தில் மற்றும் கவுண்டமணி இவங்களுடைய காலகட்டத்தில் அறிமுகமாக இருந்தாலும் கூட தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி அது மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சி சினிமா திரையுலகத்தில் கொடிக்கட்டி பறந்தவர் தான் நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்கப்பட்டுச்சு முன்னணி உச்ச நட்சத்திரங்களோடு இணைந்து எத்தனையோ வெற்றி திரைப்படங்களில் நடித்து இருக்கார் நடிகர் ஜனகராஜ் ஒரு காலகட்டத்தில் சினிமா திரையுலகத்தில் உச்சத்தில் இருக்கும்போது பிரபல பல பத்திரிகையினுடைய பேட்டியில் கலந்துக்கிட்டு அவருடைய சினிமா திரையுலக அனுபவங்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களையும் பற்றி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் சினிமா திரைப்பலகத்தில் எண்பதுகளின் காலகட்டத்தில் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் என பிடிச்சவர் தான் காமெடி நடிகர் ஜனகராஜ் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் பல திரைப்படங்களில் நடித்து இருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா அன்றைய முன்னணி உச்ச நட்சத்திரங்களாக வளம் வந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனியினுடைய பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களினுடைய படிக்காதவன் திரைப்படத்தில் தொடங்கி அடுத்தடுத்து அண்ணாமலை பாஷா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவருடைய நண்பராக இறுதி வரைக்குமே நடித்து அசத்தி இருப்பார் அதே போல் கமலஹாசன் அவர்களினுடைய திரையுலக பயணத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா குணா நாயகன் உள்ளிட்ட பல பிரம்மாண்டமான திரைப்படங்களில் கமலஹாசன் அவர்களினுடைய நண்பராக படம் முழுக்கவே நடித்து அவருடைய இயல்பான யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களாக இருந்த பலருடைய திரைப்படங்கள்லேயும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு இருந்திருப்பாரு நடிகர் ஜனகராஜ் இவருடைய நடிப்பில் வெளிவந்த எத்தனையோ திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு அன்னைக்கு தொடங்கின இவருடைய திரைப்பயணம் இன்னைக்கு வரைக்குமே சினிமாவில் தொடர்ந்துகிட்டு இருக்கு நடுவில் கொஞ்சம் காலம் கேப் எடுத்துக்கிட்ட ஜனகராஜ் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெற்றி திரைப்படத்தில் ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் பிரபலம் அடைஞ்சார் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய திரைப்படங்களில் நடித்து அசத்திக்கிட்டு இருக்க நடிகர் ஜனகராஜ் அவர்கள் சினிமா திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருக்கும்போது பிரபல பத்திரிகையினுடைய பேட்டியில் கலந்துக்கிட்டு அவருடைய ஆரம்பகால சினிமா திரையுலக அனுபவங்களை பற்றி சொல்லியிருக்காரு நடிகர் ஜனகராஜ் அவர்கள் அவருடைய கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரியாக கல்லூரிக்கு போகாததுனால கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அந்த நேரத்தில் தான் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த இளையராஜா அவருடைய அண்ணனான பாஸ்கர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அமரன் அப்படின்னு நிறைய பேருடைய அறிமுகமானது இவருக்கு கிடச்சிருக்கு அப்போது இளையராஜா அவர்களினுடைய அண்ணனான பாஸ்கர் அவர்கள் தான் இவரை ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்க சொல்லி இவருக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு அவருடைய அட்வைஸ் படி இவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அது அந்த நேரத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் சினிமா திரையுலகத்துக்குள்ளே வருவதற்கு முன்னால் ஒரு பிரபலமான காலில் ஓ நெஞ்சமே அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காரு அந்த நாடகத்தில் இவருக்கு ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த நாடகத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளில் பாரதி ராஜா அவர்கள் சினிமா திரையுலகத்தில் இயக்குநராக அறிமுகமானார் பதினாறு நிலை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் இயக்குனராக அறிமுகமானார் இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய இசையில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு அடுத்ததாக பாரதி ராஜா அவர்கள் எடுத்த திரைப்படம்தான் கிழக்கே போகும் ரயில் இந்த திரைப்படத்தை பாரதி ராஜா அவர்கள் எடுக்க ஆரம்பித்த அந்த சமயத்திலேயே ஜனகராஜ் அவர்கள் போய் ஒரு உதவி இயக்குனராக இவர் ஆக்கிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பாரதி ராஜா அவர்கள் நீ ஒரு நல்ல நடிகன் உனக்கு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு அதையும் நம்பி லொக்கேஷனுக்கு போயிருக்காரு ஜனகராஜ் ஆனால் அப்போ தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த கதாபாத்திரம் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா எப்படியோ பிடிச்சி பாரதி ராஜா அவர்கிட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான பிராமணர் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருப்பார் பாரதி ராஜா அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நிறைய பாரதி ராஜாவினுடைய திரைப்படங்களில் நடித்து அசத்திக்கிட்டு இருந்தார் ஜனகராஜ் அவருடைய பல திரைப்படங்களில் ஜனகராஜ் அவர்களினுடைய கதாபாத்திரமானது ரொம்பவே முக்கியமானதாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தது இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் காதல் ஓவியம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் ரொம்ப பெரிய திருப்பமுனையை ஏற்படுத்திச்சு அந்த திரைப்படத்தில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரோல் கொடுத்துருப்பார் பாரதி ராஜா அந்த திரைப்படத்துக்கு தான் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து சினிமா திரையுலகத்தில் கொடி கட்டி பறக்க ஆரம்பித்தார் அவருடைய சினிமா திரையுலக அனுபவத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ரசிகர்களை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விபத்தையும் பற்றி சொல்லியிருந்தார் ஒரு முறை இவர் பேருந்தில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுனால தான் இவருடைய முகமானது சிதைந்து போயிருக்கு அதில் தான் இவருடைய ஒரு கண் மூடி போய் அவருடைய தோற்றமே மாறி இருந்திருக்கு ஆனால் பிற்காலத்தில் இந்த தோற்றம் தான் காமெடியாக நடிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களை இவர் எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த சினிமா திரையுலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயந்திரமான வாழ்க்கையை தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சினிமாவில் ரொம்பவே வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஜனகராஜ் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில் ஒரு சீரியஸான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்றைக்குமே நம்மளுடைய இந்த ப்ரொஃபஷனில் இயந்திரமாக தான் இருக்கணும் ரசிகர்கள் கூப்பிட்றதுக்கெல்லாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இயல்பாக நடிக்க முடியாது நாமளும் வேடிக்கை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வானது நமக்கு வந்துடும் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கோமனத்தோட ஒரு திரைப்படத்தில் நான் நடிச்சுட்டு வரேன் என்னுடைய காது படவே நிறைய பெண்கள் என்ன கிண்டளிச்சாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் நான் வந்துவிட்டேன் இப்படி நான் நடிக்கிற விஷயத்தில் என்றைக்குமே இயந்திரமாக இருந்ததே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய தொழிலை நான் ரொம்பவே சின்சியராக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்திலேயே ஒரு பேட்டியில் இவர் சொன்ன விஷயமானது இப்போ சோஷியல் மீடியாவில் வெளிவந்து மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு நடிகர் ஜனகராஜ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அவருடைய திரைப்படங்கள்லையும் காமெடி காட்சிகளையும் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்